இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சினிமாவும் லிட்ரேச்சரும் இந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் என்ன சம்மந்தம் இல்லை அதை பற்றி தான் ஃபுல்லாக பிரிச்சு பேச போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பிப்போம். நம்ம கூட ராகவன் இருக்கார், ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய், ஹாய் பேர் ராகவேந்திர ராஜா. ராகவேந்திர ராஜா. ஓகே, ராகவன் ஷார்ட் இன்ட்ரோ ஃபார்ம். இன்ட்ரோ கொடுத்தியா? ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ராகவேந்திரா வந்து டேரக்டரு, பல படம் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் இல்லை, ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகே. அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே 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 நம்ம ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர் பற்றி பேசலாம். லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நாலேஜே இல்லை. ஏன்னா நான் புக்கே படிக்க மாட்டேன். புக்கே வந்து நான் இப்போதைக்கு படிக்கிற ஒரே ஒரு புக்கு, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க ஒரே ஒரு புக்கு, இந்த ஜோசப் கேம்பல்னு ஒரு புக்கு வாங்கினேன். ஜோசப் கேம்பல் எழுதுன அந்த 1000 பேசஸ் ஆஃப் ஹீரோ அப்படிங்கிற ஒரு புக்கு வாங்கினேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, கொஞ்சம் படிச்சிட்ருக்கேன். அது முன்னாடி இருந்த புக்கெல்லாம் படித்தேன், ஆனால் பாதியிலே விட்டுட்டேன். நீ என்ன மாதிரி புக்கெல்லாம் படிச்சிருக்க? ஆரம்பிச்சிருக்கேன், பார்ப்போம் அது எத்தனை நாளைக்கு தேருது அப்படிங்கிறது தெரியல. நீ எப்படி என்னென்ன புக்கெல்லாம் படிச்சிருக்க? நீ நிறைய புக் படிச்சிருக்கல சொல்ல. அப்படி இல்லை, கடல் மாதிரி தான், நம்ம எவ்வளவு படித்தாலும் அதுக்கு நிறைய இருக்கதான் செய்யும். ஓகே, எனக்கு நீயே கடல் தான், நீ படிச்சதே எனக்கு பொறுத்தவரைக்கும் கடல் தான். இல்ல எப்பயும் ஒண்ணு ஒண்ணு மேல நமக்கு தோணும். அப்ப நம்ம முக்கிய முக்கிய எப்படி மாதிரி அதுக்குள்ள போனா எப்படி பார்ப்போம்? ஏன்னா லைப்ரரிக்குள்ள குடியிருக்கீங்க இருக்கும். சரி, நான் எங்க பார்த்தோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊர்ல இந்த புக் எக்ஸ்போ அசோசியேஷன் நடக்கும். ஓகே, ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு வாரம் ஒருக்கே நடக்கும். ஸோ சின்ன வயசுல அது சும்மா அந்த இது அப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, அந்த மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்துருக்கு, அதாவது திருவிழா மாதிரி சைடுல அந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்காக போனோம். அப்படி போய் தெரியாதனமா ஒரு புக் எடுத்துட்டு அந்த தண்ணீர் தேசம் ஒரு புக்கு. அது எப்படி கலெக்ட் பண்ணேன்னு தெரியல, பேர் போட்டுருந்து அந்த அந்த கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த புக்கு கவர் போடு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இது? அதான் நான் 11th 10th 9th அந்த ஏஜ்ல கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ண வருஷம் தானே அது வரல. ஓகே ஓகே ஓகே, 10th ஓட அந்த ஏஜ்ல. ஓகே, அப்ப அந்த கவர் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால அந்த புக் எடுத்து வந்தேன். ஓகே, சோ அதுதான் நாவலா படிக்க ஆரம்பிச்சது, ஸ்கூல் புக்கை தாண்டி நாவல் அப்படிங்கிறது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல படிக்க சொல்லுவாங்க, சயின்ஸ் புக்கு நடுவில் அந்த புக்கெல்லாம் வச்சு படிக்க விட்டுருந்தேன். தெரியாது. ஓகே, அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும், வீட்டு பக்கத்துல லைப்ரரி போறது. அந்த ஸ்கூல் டைம்ல அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போகுமா? ஏன்னா அப்பதான் ஸ்கூல்ல கட்டடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக போக ஆரம்பிச்சு, அது சும்மா ஜாலியா போக ஆரம்பிச்சு. அப்புறம் தமிழ் ஐயாக்கள் எனக்கு வாய்ப்ப 9th 10th ரெண்டு பேர் சூப்பராகும். ஸோ அவங்க சொல்ல சொல்ல இந்த புக்கு படி அந்த புக்கு படி அப்படின்னு அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணீர் தேசம், அப்புறம் வைரமுத்தோட எல்லா புக்கும் படிச்சிருந்தேன். அதை தாண்டி எனக்கு பிடிச்ச ஜானர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். லிட்ரேச்சர் நான் பொதுவாக சொல்லுவேன்னா, ஸோ லிட்ரேச்சர் நாவல், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இருக்கு. ஆமாம், நம்ம ஃபிக்ஷன்னா கதை, நான் ஃபிக்ஷன்னா வேற அரசியல் சம்மந்தமான புக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதெல்லாம் சொல்லுங்க, எவ்வளவோ இருக்கு, கதை, கவிதை, புராணங்கள், அதே மாதிரி இருக்கு இந்த இதிகாசங்கள். அந்த இதிகாசம் சொல்லுவாங்க நம்ம இந்த பாகுபலி, 300 பருத்தி வீரர்கள், இந்த மாதிரி கதை. அதாவது லைக் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்தை வச்சு லைக் பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே நடந்தது இல்லையா? எல்லாருமே இப்படி தெரியும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? அதெல்லாம் அந்த கல்வெட்டு இருக்கும், இங்க இந்த ஊர்ல இந்த டைப் வந்துருந்தாங்க, அந்த ஊர்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் செவி வெட்டி வந்த செய்திகள் கதை கதையா ஒவ்வொரு வருஷமா சொல்றது, பிளஸ் இவர் கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்றது. ஓகே, அதுவே அந்த அந்த புக்கை முன்னுரையிலேயே இருக்கும். பொன்னியின் செல்வனாகவும் எந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எடுத்தாலுமே கடல் புறா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. இது அப்படியே நடந்த கதை கிடையாது, அங்க நடந்த கேரக்டர் வச்சுக்குவாங்க. ஒரு சில கேரக்டர் வந்து ஃபிக்ஷனல் கேரக்டரா தான் இருக்கலாம். லைக் நீ இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க, நவீனத்திரம் படம்லாம்,
அதுல அந்த நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி மணிரத்னம் சொல்ல முடியாது. டரண்டினோ படம், குவென்டின் டரண்டினோ படம், ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? ஒன்ஸ் அபான் அ டைம் ஹாலிவுட். ஒன்ஸ் அபான் அ டைம் ஹாலிவுடா? நான் அவ்வளவு அப்டேட்டடா இருக்க மாட்டேன். அது வந்து ஹாலிவுட்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஓகே. அதே மாதிரி அவர் நிறைய பண்ணிருப்பாரு. இன்ஜரி ஸ்பாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அது வந்து அந்த ஹிட்லர் காலத்துல ஹிட்லரை பழி வாங்குற மாதிரி அந்த நடந்த விஷயத்தையும் ஒரு மாற்றி எழுதியிருக்காரு. அது கைக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை வச்சு எக்ஸ்ட்ரா கற்பனையான கேரக்டர் வச்சு அப்படி பண்றது ஒவ்வொன்றும் ஒரு டைப் இருக்கும். நம்ம படிக்க படிக்க அது போய்கிட்டாரு. கடைசியா அதான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் தானே பேச ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா ஆமா. சில விஷயங்களும் இருக்கும் அவங்களுக்கு கிடைச்ச கல்வெட்டுகள் செய்திகளே இந்த செய்திகள் இதெல்லாம் வச்சு அவங்களா ஒரு கதை சொல்றாங்க. நினைக்கிறேன் ஆசைப்பட்டு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ரெண்டு சாப்டர் தான் படிச்சிருக்கேன் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? சோ வர இப்போ என் தம்பி கூட வரப்ப கேட்டான் எப்படி இதெல்லாம் படிக்கிறீங்க உட்காந்து. சரி நம்ம ஊர்ல அதான் ஒரு இது நமக்கு பாக்குறப்பதான் தெரியும். எனக்கே புக்கு படிக்க உட்காரணமா கஷ்டமா இருக்கும். வாங்கி வச்சு நிறைய புக் படிக்காமலாம் இருந்திருக்கும். செல்ஃபுல் அப்படியே இருக்கும். அதெல்லாம் அந்த இவர் இவரு கருப்பழனியை பண்ணது மாதிரி சொல்லியிருக்காரு. என்னவா சும்மா வாங்கியாச்சு வைங்க, உங்களுக்கு படிக்கவே தோணலன்னா சும்மா வந்து நடந்துட்டு ராவணோட பாயிண்ட் ஆஃப் வியூல ராமாயணம் நடக்கும். இத்தனை 1500 வருஷமா ராமர கடவுளாகவும் ராவணன் வில்லனாகவும் அரக்கனாகவும் நம்ம சொல்லிட்டு வராங்க. நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் தீபாவளி கொண்டாடுறோம் அது என்னமோ பண்றோம். அப்ப ராவணன் தான் நம்மளோட அரசன் அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்ச கதைய ஒரு வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அவன் கையில சில நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அசுரன் வந்து எப்ப ரிலீஸ் ஆனிச்சு? சினிமாக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பேசுறோமா? அது ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர்ல நம்ம படிக்கிறதுக்கு இருக்குண்டான டிஃபரன்ஸ் பேசுறோம்.
அதுதான் நானும் சொல்கிறேன், அதுதான் வந்து நான் டிஃப்ரென்ஸ் படிக்க லிட்ரேச்சருக்கும் சினிமாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது. எப்படி எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தோணுதுன்னா அதோட வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து எதை இதை பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது இப்போ ஒரு புக்கை படிச்சு அதை உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள்லாம். அதே தான் இங்கே சினிமாலையும் நடக்குது. இப்போ சினிமாவில் சினிமா பார்த்துட்டு சில விஷயம்லாம் வந்து இப்போ ஒரு வாரம்னா இப்படி தான் நடக்கும், ஒரு ஒரு குடிசைன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ஏழைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஏழைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, பணக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. பணக்காரங்க வந்து ரொம்ப அரக்கைங்க, ஏழைங்க வந்து ரொம்ப நல்ல உள்ள பணச்சவங்க. பணக்கார வந்து ரொம்ப பணம் வச்சிருந்தாலே பணம் அதிகமாக வச்சிருக்கவன் எல்லாமே வந்து தப்பானவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் அந்த மாதிரி நிறைய விஷயம் படிக்காம இருப்பாரு. ஸோ வந்து ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்று தான் வடிவம் மட்டும் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? அது கரெக்ட் தான், வடிவம் மட்டும் மாறிக்கணும் இல்லை, ஏன்னா எல்லாத்துலயே எல்லாம் ஒரு கதை தான். நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம கதை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம், கதை சொல்லி தான் வாழ்றோம். லைக் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வேற வேற ஊர்ல இருக்கோம், இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கதையாக தான் சொல்லுவேன். காலைல நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு நம்ம அதுக்கு சஸ்பென்ஸ் வச்சு தான் பேசுவோம். நம்ம டே டு டே லைஃபே கவனிச்சு ஒவ்வொருத்தரும் கவனிச்சா சொல்லுவோம். நீ சும்மா ரோட்ல போறப்ப யாத்தையா பேச்சு கொடுத்தீங்கனால ஒரு ட்ரெயின் ஜேர்னியோ பஸ் ஜேர்னியோ பேச்சு கொடுத்தோம்னா அவங்க ஒரு விசித்திரமான கதை சொல்லுவாங்க. எல்லாரும் வாழ்க்கையுமே ஒரு கதை தாங்கிறப்ப சுஜாதா ஒரு விசித்திர சொல்லுங்க, எல்லார்ட்டையுமே நல்ல கதை இருக்கு, ஆனா அதை எப்படி சொல்லணுங்கிற யுக்தி தான் முக்கியம். திரைக்கதையை பத்தி கதை எழுதுறத பத்தி சொல்றப்ப அவர் இந்த வார்த்தை சொல்லுவார், எல்லாத்துலயும் நல்ல கதை இருக்கு, இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷன் நல்ல கதை இருக்கு, ஆனா எப்படி சொல்லுங்கிற யுக்தி தான் முக்கியம், அதுதான் சில பேர் இல்லை அப்படின்னு. அதாவது திரைக்கதைக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நாவலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, சினிமாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னும் டீப்பா படிச்சோம்னா அவங்க ஃபிலிம் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, பேசுற மாதிரி தான். இப்போ நம்ம லாங்குவேஜுக்கு சினிமாவுக்கு பேரியர் கிடையாது. இப்போ மியூசிக் சொல்லுவாங்க தெரியுமா, இசைக்கு வந்து மொழி கிடையாது, எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் அந்த இசை புரியும், நம்ம எமோஷன் புரியும். அதே மாதிரி தான் படம் பார்க்குறதும், இப்போ ஓடிடிலாம் வந்துருச்சு, நம்ம கொரியன் படம் பார்க்குறோம், ஜாப்பனீஸ் படம் பார்க்குறோம், ஜெர்மன் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், டக்குன்னு கனடா படம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டப் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நமக்கு தேவையில்ல சப்டைட்டில்னு ஒன்று வந்துருச்சு. இப்ப நான் ரீசெண்டா ஒரு மலையாள படம் பார்த்தேன், இவ்வளவு நாள் நான் மலையாள படம் சப்டைட்டிலோட தான் பாத்திருந்தேன். இப்ப ஒரு மலையாள படம் சப்டைட்டில் கிடைக்கவே இல்லை, தண்ணீர் மதம் மங்களூர் படம் சப்டைட்டில் கிடைக்கவே இல்லை. இவ்வளா படம் பாத்திரம் அப்புறம் ஃப்ரெண்டு யாரோ காமெடியா சொன்னான், மலையாளம் தானடா தமிழுக்கு சித்தி தானே, நம்ம சித்தி தானே அப்படின்னு. தாய்மொழி தமிழ்னா சித்தி மொழி மலையாளம் வாங்க பாத்துருவோம். சப்டைட்டில் எல்லாமே பார்த்தோம், ஒண்ணுமே எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல. அந்த எமோஷன் கதை உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் புரியாம இருக்கலாம் சில டயலாக் எல்லாம், ஆனா பக்காவா அந்த ஃப்ளோ பண்ணி ஒரு லாங்குவேஜ். ஸோ லிட்ரேச்சருங்கிறதுக்கு இதுக்கு இந்த டிஃபரன்ஸா நான் தான் சொல்றேன், லிட்ரேச்சருங்கிறது வந்து அந்த மொழியை புரிஞ்சுக்கிட்டாதான், அந்த மொழி தெரிஞ்சாதான் அந்த படிச்சு அதை புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? இப்படி தமிழ் தெரிஞ்சுனா தமிழ் லிட்ரேச்சர் நல்லா தமிழ் முதல்ல படிக்க தெரியும், ரீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், தப்பு இல்லாம ரீட் பண்ற கெப்பாசிட்டி இருந்தா தமிழ் லிட்ரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு சின்ன சின்ன கதையில இருந்து நாவல் வரைக்கும் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் போனீங்கன்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா அப்புறம் லிட்ரேச்சர் படிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக்கு எனக்கு ஒரு பெரிய பேரியர் இருந்துச்சு, நமக்கு நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து, இங்கிலீஷ் காலேஜ் புக்கை பார்த்தாலே கிடைப்போம், இப்போ நம்ம இங்கிலீஷ் கதைலாம் அது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நாவல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இந்த ஒரு வார்த்தை வந்து கூட டக்கன் டிக்ஷனரி எடுத்து பார்க்கறது, இதனாலே இங்கிலீஷ் புக் படிக்காம இருந்தது. ஆனா இந்த ஒரு புக்கு வந்துச்சு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, பாலோ கோயில்னு ஒரு பெரிய வார்த்தை, அல்கெமிஸ்ட் ரொம்ப
அல்கெமிஸ்ட். ஸோ அது என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் 10 பேஜ் படித்தேன், அது அப்படியே என்ன உள்ள ட்ராப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த வேர்டு புரியுது புரியல அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை எனக்கு. அந்த அடுத்து என்ன அடுத்து நடக்கும் அப்படியே அது கிளாஸ் எடுக்கலாம் அப்படியே ட்ரை பண்ணி ஒரே ஸ்பெஷல் முடிச்சிட்டேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப போட்டுக்கூடிய இது பண்ண தேவை, செக் பண்ண தேவையில்ல இந்த வார்த்தை புரியும் புரியும். பட் ஆனா பேசிக் நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக்கா நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஸோ இதான் நான் சொல்ல வரேன், லிட்ரேச்சருங்கிறப்ப நீங்க லாங்குவேஜை படிச்சு தான் பண்ண முடியும். ஆனா சினிமாங்கிறப்ப உனக்கு லாங்குவேஜ் தெரியணுங்க அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம விஷுவலா பாக்குறோம் எல்லாத்தையும், விஷுவலா பாக்குறோம், நமக்கு மியூசிக் இருக்கு. ஸோ சினிமாவை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருக்கு, வெறும் டயலாக் மட்டும் சினிமா கிடையாது. மொழி தெரிஞ்சிருக்கும் அவசியம். சிமிலாரிட்டிஸ் அத பத்தி பேசலாம். சிமிலாரிட்டிஸ் என்ன பேசி சொல்ல முடியாது. ஆ என்ன மாதிரி கேக்குறீங்க, என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ்னா, சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் பார்த்தோம் எப்படின்னா, கொஞ்சம் வந்து லிட்ரேச்சரும் வந்து சினிமாவும் வந்து பெரிய தேசம் மீடியம் மட்டும் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிமிலாரிட்டி இருக்கும். பட் ரெண்டுமே மீடியம் அதான், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம், கதை ஆர்ட்டு அப்படிங்கிறது ஓகே. பட் வேற என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, சில சில சின்ன சின்ன நியூஆன்சஸ் அந்த மாதிரி டீட்டெயிலாக போகணும்னா என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு? ஆமாம், நீ சொன்னமே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எந்த ஆஃப்டர் இது இது படிக்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒரு புக்கு படிச்சுனா ஒரு கதையை படித்து முடித்தோம், அந்த கதை உன் கண்ணுங்க இருந்துச்சு, நீ அதை எப்படி இமேஜின் பண்ணுற, அந்த கேரக்டர் பேசும், அதே தான் சினிமா பார்க்குறப்பையும். ஓகே, இப்போ ஒரு நல்ல புக்கு படிச்சினா ஒரு வாரத்துக்கு நீ தூங்க விடாது, அந்த கேரக்டர் கனவுல வரும். அந்த அதே மாதிரி நல்ல படம் பார்த்தாலுமே அந்த படம் அந்த கேரக்டரும் கூடவே இருக்கும், அந்த அந்த டயலாக் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ரிப்பீட்டடா அதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பாப் கல்ச்சர் மாதிரி ஆயிரும், பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு பெரிய பஞ்சு டயலாக்கை நம்ம அடிக்கடி படத்துல யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா அது சம்பந்தமாக பேசிட்டு இருப்போம், நம்ம பார்க்குற எல்லாத்தையும் அந்த படத்தை ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் புக்கும், ஒரு நல்ல புக்கும் உனக்கு ஒரு வாரம் தூங்க கூடாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ண தெரியும். அதே மாதிரி தான் ஒரு நல்ல படம் நிறையா யோசிக்கவே நம்ம ஒரு வாழ்க்கையை ரெண்டுமே எப்படின்னா, நம்ம 20-25 வருஷமா இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், நமக்கு சில மனிதர்களை பார்த்துருப்போம், சில இடங்கள் டிராவல் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பார்க்காத மனிதர்களையும் நம்ம பார்க்காத இடத்தையும் நமக்கு இந்த லிட்ரேச்சர் சினிமாவெல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதேதான் இப்போ நம்ம இங்கே நம்ம ரஷ்யா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு புக்கு படிச்சுனா நீ அதை ஃபீல் பண்ணலாம், ரஷ்யன் புக் படிச்சுலாம். ஒரு ரஷ்யன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நீ லைவா அங்கே இருக்கு, அங்கே வாழலாம், அந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதா? இப்போ மலையாளம் ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்குது, மலையாள சினிமா ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம லேண்ட்ஸ்கேப் தான் அவங்க லேண்ட்ஸ்கேப் வரும். நம்ம இங்க இருக்கோட அங்கே 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 இருக்கிறப்ப அங்கே லைவ்ல எடுக்கிறாங்க, நம்மளே அங்கே வாழ்ந்த மாதிரி ஒரு அந்த 3 மணி நேரம் நம்ம போய் அந்த கேரளாவில் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுல. ஸோ இதே தான் உனக்கு புக்கும் கொடுக்கும். நீ புக்கு வந்து இன்னும் எப்படின்னா, அது எல்லாம் உன் கற்பனை தான், சினிமா நீ விஷுவலாக பார்த்துடுற, புக்கு வந்து நீ படிக்கிறப்ப நீ இமேஜின் பண்ணிக்கோ, மூளைக்கு வேற வேலை பண்ணுவோம், இங்கு இது நடக்குது, இங்கு இது நடக்குது, இங்கே நடக்குதுங்கிறப்ப நீ அந்த இடத்துலயே போய் வாழ்ந்துட்டு வந்து ஃபீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இந்த உலகத்துல எங்கே வேணா போகலாம், உலகத்துல எங்கே இருக்க மனிதர்களை வேணா மீட் பண்ணலாம்னா அதுக்கு சினிமாவும் ஹெல்ப் பண்ணும், லிட்ரேச்சரும் ஹெல்ப் பண்ணும். இதுதான் சிமிலாரிட்டி. அதே தான் வந்து இந்த லிட்ரேச்சரும் சினிமாவும் வந்து ஒரு விஷயம். இது வெற்றிமாறன் வந்து இந்த அசுரன் படம் வந்து இந்த வெக்கை அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து எழுதினார் இல்லையா. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்டான்லி கூப்ரிக் வந்து பண்ணியிருக்காரு இதே மாதிரி. எப்படின்னா இதே மாதிரியே கிடையாது, இதை விட ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா அது ஒரு கதை, அந்த கதையை வச்சு பேரலாக இது
படமும் ஷூட் பண்ணியிருக்காரு, புக்கும் எழுதியிருக்காரு ஒரு ஆத்தரை வச்சு. எப்படின்னா வந்து எப்பயுமே நமக்கு எப்படி கேள்விப்பட்டிருப்போம்னா வந்து புக்கை எடுத்து புக்கை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம். ஃபேமஸான புக்கை வச்சு படம் எடுப்பாங்க, படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பட் வந்து ரொம்ப காலமா வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. சாண்டி புக் ஸ்பேஸ் ஒடிசி படம், அந்த படத்தை வந்து ஷைனிங்கா இல்ல என்ன படம், ஸ்பேஸ் ஒடிசி 2001 ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஒடிசி. ஒடிசி. ஆமா ஆமா ஸ்பேஸ் ஒடிசி அந்த படத்தை வந்து அந்த புக்ல இருந்து எடுத்து படமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல இவரு சாண்டி புக் பேசும்போது தான் அந்த புக்கும் வந்து புக்கையும் இதையும் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு வேலையா போச்சு, இது வந்து ஒரு மீடியமா போச்சு, அதேதான் படமும் எடுத்திருக்காங்க. இது இது ஒரு ஒர்க், அது ஒரு மீடியமா ஒர்க். புக்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், படம் எடுக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நான் இதுல அதேதான் இப்போ நான் ரெண்டு மீடியமா கொண்டு போய் சேர்ந்திருக்கேன், இதுல இருந்தும் அது இன்ஸ்பயர் ஆகல, அதுல இருந்து நான் இதுல இன்ஸ்பயர் ஆகல, ரெண்டும் வேற வேறதான். நீங்க வந்து ரெண்டு படிச்சாலும் ரெண்டு ஃபீலிங் தான் கொடுக்கும், வேற வேற ஃபீலிங் தான் கொடுக்கும், ஆனா மேட்டர் ஒண்ணுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஓகே, நம்ம கான்செப்ட் எனக்கே தெரியும். ஆனா இன்னொன்னு, இப்ப புக்கு படிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா முன்ன நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. டைவர்ஷன்ஸ் நம்ம முன்னாடி என்ன, முன்னாடி படிக்கிற வழியே இல்லை, இல்லை டிவி இருக்காது, அப்புறம் டிவி வந்துச்சு, ரேடியோ வந்துச்சு, டிவி வந்துச்சு, அப்புறம் கையில போன் வந்துச்சு, லேப்டாப் வந்துச்சு. ஸோ நம்ம எதுனாலும் கூகுள்ல இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சின்ன டவுட்னாலும் கூகுள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ யார் லைப்ரரி அவ்வளோக்கா இருக்காங்க, படித்து படிக்கிறவங்க இருக்காங்க. பட் முன்னாடி அது நல்ல பெரிய ஹேபிட்டா இருக்கும். முன்னாடி அந்த லைப்ரரியில ஒரு ரீடிங் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும், ஒருத்தர் வாசிப்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. அது மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து அப்பா அம்மாலாம் புக் படிக்க மாட்டாங்க, என் வீட்டில் புக்கு வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. நானா ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்குவேன், அப்படி அதுவும் வந்து எந்த புக் வாங்குறதுனாலும் தெரியாது. சரி வந்து புக்கு வாங்க அம்மா அப்பா காசு வந்து செலவு பண்ண யோசிக்க மாட்டாங்க. ஸோ வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்க அப்படின்ட்டு இங்கிலீஷ் கிராமர் புக் வாங்குவேன், அதெல்லாம் வாங்கி சும்மா சும்மா குப்பையில் கிடக்கும், அந்த மாதிரிலாம் சும்மா வாங்கிட்டு இருப்பேன். தென் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து நம்ம இல்ல இல்ல நம்ம என்ன கியூபாவும் லிட்ரேச்சர் புக் வந்து பெருசா வந்து நான் படிச்சதே இல்ல. தென் வந்து நான் இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சினிமால இருந்து தான் எனக்கு வந்து அந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அறிமுகமாகுது. எப்படின்னா நான் புக் படிக்கிறது மட்டும் லிட்ரேச்சர்னு சேர்த்துக்கலாம், சினிமாவையும் நான் லிட்ரேச்சர்னு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்திலலாம் இந்த 9th 10th படிக்கிற போது நீ புக் படிச்சு இல்லையா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கேடிவி தான், கேடிவி போட்டு உட்காந்துட்டுனா ஒரு மூணு படம் நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் வந்து வீட்டில் யாருமே இல்லை, எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்க, நான் தான் தனியாக இருக்கேன். ஒரு மூணு படம் கண்டினியூஸாக விளம்பரம் போடுறாங்க வருது, விளம்பரம் போடுறாங்க படம் வருது, அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே ஒரு மூணு படம் வந்து கண்டினியூஸாக பார்த்துருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக. காலையில் அந்த 11 o'clock ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 6 7 மணி வரைக்கும் ஏதோ போச்சு படம், ஒரு மூணு படம் அந்த மாதிரி கண்டினியூஸாலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அப்போ போகிறேன், இந்த லாக்டவுன்லேயே நான் ஒரு 3 மாதம் வரைக்கும் கேடிவி மாதிரி தான் பார்த்துருக்கேன். எல்லாருமே பாக்குறாங்க பட் வந்து அப்பயே நான் வந்து வேற வழியே இல்லைன்னு அந்த நீ லிட்ரேச்சர் படிச்ச அந்த சி அதாவது புக்கு படிச்ச அந்த நேரத்துல நான் வந்து டிவி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இப்ப இப்ப வந்து இந்த இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து ஃபுல்லா வந்து படம் தான், கை கட்டின தூரத்தில் இருக்கிறது படம் தான், ஃபுல்லா படம் தான் பாக்குறது. அதான் இப்ப நம்ம சினிமாவும் இலக்கியம்னு சொன்ன சொல்றோம், எல்லாத்தரே எதுவும் ஒரு பட்டியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துதான். இப்ப நம்ம புக்கு படிக்கிறது எவ்வளவு நம்ம சினிமாக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம், அதை பத்தி பேசுவோம். நீ அந்த எக்ஸ்போசர் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸாக்ட் இதுல இருக்கனால எக்ஸாக்ட் ஆப்போசிட் இருக்கனால சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும். ஓகே சொல்லு. நீ புக்கு படிக்கிறது நீ ஒரு சினிமா வாழ்க்கைக்கு இல்லை நீ ஒரு சினிமாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு, லைக் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த படம் நாவலை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு தனி அதை விட்டுருவோம், ஒரு நாவலா ரைட்ஸ் வாங்கி அதை படமா எடுக்கிறாங்க, அதை அதை பத்தி பேசாமனா. பட் பேசிக்காவே புக்கு படிக்கிறது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா,
முன்னாடி சொன்ன மாதிரி சினிமா எல்லாத்தையும் நேரா பாத்துறோம், கண்ணுல சொல்லிடுவாங்க ஓகேவா, உன் காது உன் காதுல கேட்டுருவாங்க, வீட்டுக்கு போடும் உன் கண்ணு காதும் தான் சினிமால ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சினிமா ஹாலத்துல போற இருக்கு ரூம், ஒரே ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு, சுத்தின ஸ்பீக்கர் இருக்கு, நீ அதை உட்காந்து பார்த்து காது வழியே கேட்டுறேன். நீ ஒரு புக்கு படிக்கிறப்ப இது எல்லாத்தையுமே நீ இமேஜின் பண்ணும். புரியுதா? இப்ப நீ அந்த இப்போ ஒரு பக்கம் ஒரு சீன் 2 நிமிஷம் ஓடுதுன்னா அது வந்து புக்ல ஒரு 20 பேஜஸ் கிட்ட இருக்கு. அவங்க அவ்வளவு டீடைல் மைண்ட் புக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒரு நாவல் நாவல சொல்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீ அதை படிக்க படிக்க நீ நீ உன் மைண்டுக்குள்ள அதை இமேஜின் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ அதான் சொல்றேன். இப்போ ஒரு ரஷ்யன் படம் பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சிடறோம். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சர் எடுத்து ஸோ அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ அதான் நம்ம டிஸ்கஸ் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லாமே நேரில் பார்த்துறோம் சினிமா இல்லை. ஆனால் நீ ஒரு புக்கு படிக்கிறப்ப எல்லாத்தையும் இமேஜின் பண்ணணும். ஸோ அப்படின்ட்டு விஷுவலாக நீ எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு புக்கு படித்தேன்னா ஓகே, நீ ஒரு ஒரு 2 பக்கம் இருக்கு, ஒரு லாக்கர் ஒருத்தன் ஏறுறான் வாங்குறான், அவனை அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், இது மாதிரிப்ப நம்ம மைண்டுக்கு உள்ள எல்லாத்தையும் இமேஜின் பண்ணணும். ஸோ இதுதான், ஸோ படிக்க படிக்க நமக்கு அந்த அந்த ஆஸ்பெக்ட் விஷுவல் ஆஸ்பெக்ட் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நேரில் பார்க்குறப்ப. ஸோ அதான் ஸோ சொல்கிறோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ராம் எப்படி மாறம்லாம் ஏன் அவங்க படிக்கிறாங்க, எல்லாத்தையும் படி அவ்வளோ படிக்கிறாங்க, மிஸ்கினாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப. ஸோ நம்ம படம் பார்க்குறோம், நீ நீ ஓகே தான், சினிமா பார்த்து சினிமா கற்றுக்கலாம், அதுவும் ஒரு பதில். நான் புக்கு படித்து அவங்க எப்படி சினிமா சினிமா கற்றுக்கலாங்கிறத தாண்டி அதை எப்படி சினிமாவை மாற்றலாம் நான் விஷுவலாக யோசிப்பேன். இது இப்படி இது எடுத்துருக்கலாம் அப்படி இருக்கு, இதை நான் என் மைண்டுக்குள்ள நான் ஒரு படமாக தானே யோசித்து பார்ப்பேன். நான் ஒரு சிறுகதை படித்தாலும் சரி, ஒரு நாவல் படித்தாலும் சரி, அது என் மைண்ட்ல ஒரு படமா ஓடும், விஷுவலா ஒரு படமா ஓடும். இந்த வகையில ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து நிச்சயத்தரும் சொல்லு பேசு. எனக்கு வந்து என்ன மாதிரினா வந்து இந்த லிட்ரேச்சர் வந்து நான் வந்து லிட்ரேச்சர் சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இல்லையா, என்னோட லிட்ரேச்சர் அப்படின்னு. ஸோ வந்து நான் எப்படி சினிமா சினிமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு பதிலாக தான் பார்க்குறது. இது இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து சில விஷயம் கற்றுக்க ஆரம்பித்து அது உண்மைதானா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு இப்போ புக்கு படித்தா புக்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், அந்த வேறு விஷயத்த ஏதாச்சும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த புக் இப்போ வந்து ஒரு படம் பார்க்குறேன், ஏதோ ஒரு குப்பை படமாக இருக்கட்டுமே, அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் வருது, இந்த மாதிரி வந்து இப்போ பணங்க பணம் வச்சுருக்கவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அது வந்து உண்மையா என்ன, அப்போ தான் வந்து நான் லைட்டாக நியூஸ் பார்க்குறது. நியூஸ் பார்க்குறது மீன்ஸ் நான் ஃபுல்லாக நியூஸே எப்பயுமே பார்க்க மாட்டேன், எப்போயாச்சும் வந்து இந்த மாதிரி நியூஸ் தேடி பார்க்குறது. அண்டு வந்து இதை பற்றி இந்த இதை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம், இப்போ வந்து போலீஸ்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரி நான் படிப்பேன். தென் வந்து எப்படி நான் வந்து இந்த இன்னும் சில விஷயத்த நான் வந்து இந்த படத்தை பார்த்தும் லிட்ரேச்சர் அதாவது லிட்ரேச்சர் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லையா, அந்த லிட்ரேச்சரை பார்த்து நீ எப்படி கற்றுக்கிற அப்படின்னா அந்த இமேஜினேஷன் இமேஜினேஷன்லேருந்து அந்த கிராஃப்டை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி போகிறேன். எனக்கு வந்து எப்படி இதாகுதுன்னா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு உண்மையை மட்டும்தான் நான் தேடுறேன். நான் பெருசாக வந்து அந்த கிராஃப்ட்டு ஏன்னா வந்து கிராஃப்ட் வந்து அது நான் பேசிக்காகவே நான் அது கற்றுக்கிட்டனால எனக்கு வந்து அந்த கிராஃப்டில் எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பேசிக்கான விஷயம் இந்த கேமரா சினிமாட்டோகிராஃபி எனக்கு தெரியும், எடிட்டிங் தெரியும், ஆக்டிங் ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஸோ வந்து அதில் எனக்கு பெருசாக பிரச்சனை ஆல்ரவுண்டர் பேசிக் ஆல்ரவுண்டர் ரொம்ப பெருசாலாம் இல்லை அந்த மாதிரி. ஸோ வந்து அந்த டெக்னிக்கலான விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனையும் இல்லை, கிராஃப்ட்டு அது மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து அதை கற்றுக்கலாம். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, இப்போ ஒரு கதையாக நான் ஒன்று சொல்லணும் இல்லையா, நான் வந்து அதை தான் தேடிடுறேன். அதை அதை தேடுறதுக்கு தான் எனக்கு லிட்ரேச்சர் யூஸ் ஆகுது. லிட்ரேச்சர் மீன்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் புக்ஸு, புக்ஸ் வந்து செகண்டரி தான், எனக்கு சினிமா தான், சினிமா தான் பெருசாக பெருசாக சினிமா. தென் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வீடியோ சினிமா பார்த்து கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில்
ஒரு வீடியோ பார்த்து கத்துக்கிறது, ஒரு சின்ன சின்ன வீடியோ பார்த்து கத்துக்கிறது. அது வந்து ஆமா இப்ப யூடியூப் ஒரு பெரிய இது, ஏன்னா நம்ம இப்ப வந்து இப்ப ஸ்பேஸ் ஒடிச்சி படம் பார்த்து என்னனாலும் நம்ம அதுல தேடினா அது நம்ம, ஆனா நம்ம இது எப்படிங்கிற சொல்றாங்க, புக்கும் சரி இப்ப இருக்க டெக்னாலஜிங்கிறது இந்த இருமுனை கத்தி மாதிரி தான், அது எப்படி கரெக்டா யூஸ் பண்றேங்கிறத பொறுத்துதான். அது ஒரு ரொம்ப உன்னை டைவெர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி வேற பக்கம் இழுத்துட்டு போயிடும். நீங்க உனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பார்த்து கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா டெக்னாலஜியை பக்காவும் யூஸ் பண்ணிட்டு அப்படிதான். எப்படின்னா அந்த விஷயம் இப்போ நீ இப்போ நீ உனக்கும் எனக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொல்றல. ஸோ இது நம்ம நம்ம இப்படி கேட்கலாம் யாருக்கும் புரியாது. ஓகே நம்ம ஒரு ஃபேமஸான ரெண்டு டேரக்டர்ஸ் மாதிரி வச்சு பேசணும். இப்போ ராமோ சொல்ல வந்தேன், இப்போ நான் அந்த சாம்பிள் தான் சொல்ல வந்தேன். அதான் வெற்றி மாறனோ ராமோ மிக்கினோ சினிமாவை பாக்குற விதமோ அந்த அவங்க அவங்க கிராஃப்ட் வேற, அதே இந்த சைடு பார்த்தா ஒரு ஹரி அப்லி ஈவன் எடுத்துக்க சங்கர் மணிரத்னமே எடுத்துக்கோங்க, அவங்க யாருமே பெருசா கதையெல்லாம் பண்ணிடல, அவங்க ஒரு ரைட்டர்ஸ் வச்சு அப்பனிக்காக சங்கரோட எல்லா படத்துலயும் சுஜாத் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க வந்து பக்காவான டேரக்டர்ஸ், அவங்க பக்காவான டேரக்டர், அவங்க ஒரு ரைட்டரை வச்சு கதை கதை வசனம் எழுதிக்குவாங்க. எப்படி நம்ம ஒரு கேமராமேனை வச்சு கேமரா ஹேண்டில் பண்ண சொல்றோம், ஒரு எடிட்டரை வச்சு கட் பண்றோமோ அதே மாதிரி அவங்க ஒரு ரைட்டரை வச்சு, அது ஒரு பாசிட்டிவான வழிதான். அப்படியே கிடைச்ச மெர்சலுக்கும் அந்த பாகுபலி ரைட்டர் வந்து ஒர்க் பண்ணார்ல. ஓகே ஸோ இந்த செட்டா ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ், இந்த வெற்றிமாறன் மிஷ்கின்லாம் அவங்க ரெண்டுமே பண்ணுவாங்க. சில பேருக்கு ரெண்டுமே இப்போ பாலு மகேந்திரா பார்த்தா அவரே தான் கேமரா பண்ணுவாரு, அவரே தான் எடிட் பண்ணுவாரு, அவரே தான் எழுதுவாரு. ஸோ அவருக்கு எல்லாமே வந்துச்சு, அவர் எல்லாருமே பண்ணாரு. ஓகே ஓகே ஓகே. என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னா வந்து ஆக்சுவலா வந்து வாழ்க்கையே ஃபுல் வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு டியூவாலிட்டி அப்படின்னு இருக்கும், ரெண்டு விஷயம் தான், எல்லா கருமத்தையும் எடுத்தாலும் கடைசியில் இருக்கிறது ரெண்டு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த விதத்தில் வந்து இவங்களையும் இந்த டேரக்டர்ஸையும் கொத்தா இருக்கிற இந்த டேரக்டர்ஸையும் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒருத்தவங்களை அதாவது கதையிலேயே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது, முக்கியமான ரெண்டு விஷயம் பிளாட்டு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. இவங்களை இந்த சங்கர் அட்லி அண்டு இதர டேரக்டர்ஸ், சங்கர்னு வச்சுக்கலாம் பெரிய டேரக்டர் சங்கர்னு வச்சுக்கலாம், இவர் வந்து ஃபுல்லாக பிளாட்டு தான், அதாவது வந்து கதையை கோத்து ஒவ்வொன்றா அழகாக கோத்து அழகாக ஒரு டேரக்டரோட வேலையை அழகாக பண்ணிவிட்டு அதை ஒரு கதையாக கதை சொல்கிறது மேட்டரில் அந்த கதையை காட்டுறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து யோசிப்பார். அந்த பிளாட் என்ன அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க கேரக்டர் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷாக பண்ண மாட்டார், இந்த கேரக்டர் இது பண்ணுது அது பண்ணுது அவ்வளோதான், மற்றபடி யாருக்கும் கிடையாது. பட் இவங்க வந்து இந்த பக்கம் ராம வெற்றிமாறன் இந்த மிஷ்கின் எல்லாமே வந்து கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். எப்படின்னா வந்து அவனுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது ராம்குள்ளே என்ன இருக்குது, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை, வெற்றிமாறனுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை, அந்த மிஷ்கின்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை, அந்த ஒரு மனிதத்தன்மையோ இல்லை வந்து மனித இன்மைத்தன்மையோ அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அது வந்து அது இதுதான். அண்டு நான் சொன்ன விஷயத்துலேயும் வந்து ராம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் என்ன நீ சொல்கிற பக்கம் அவங்களுக்கான பர்டிகுலர் ப்ரூஃப்னு இருக்கு, அந்த ஃபிலிம் மேக்கருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரூஃப், அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வழியா சொல்லுவாங்க இந்த உலகத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க, இந்த உலகம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும். இல்லையா இப்ப என்னோட ட்ரூத் என்ன தேடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அது வந்து அது நான் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் வந்து எனக்கு இதுதான் பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வந்து எப்படின்னா ராமோட இன்டர்வியூல அது மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒன்னு சொல்லியிருப்பாரு எப்படின்னா நீங்க வந்து பெருசா வந்து கதை எழுதணும் உடனே எழுதிட முடியாது, நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து படிக்கணும், நிறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு உண்மை வந்து உங்களுக்கே தெரியும், உங்க வாழ்க்கைக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்ப ஒரு விஷயத்த நீங்க வெளியில சொல்லணும்னு உங்களுக்கு தோணும், அப்ப அந்த கதையை நீங்க எழுதுவீங்க. ஸோ அப்படிதான் நான் கதை எழுதுறேன், அப்படிதான் நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவார். அதுல இருந்தா ஓகே நம்ம இப்படிதான் பண்றோம், ஸோ ஓகே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. அதான் அதேதான் இதெல்லாம் நம்ம ரெண்டு சைடா சொல்லலாம். ஸோ இதான் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சா நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், நம்ம இன்னும் அந்த கேரக்டர் டீப்பான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ நான் இன்னொன்று லிட்ரேச்சர் ராம் பத்தி பேசணும்னா நம்ம இதை சொல்லலாம். ஸோ நம்ம படம் ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒன்று சொன்னோம்ல, லாங்குவேஜ் அந்த ஃபிலிம் ஃபிலிமே ஒரு லாங்குவேஜ் தான், லைக் நம்ம எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் ஃபிலிம் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, நீங்கள் நானும் தமிழில் பேசிக்கிறோம். ஆமாம் ஓகேவா, நமக்கு இந்த மொழி தெரியுது தமிழ்ல பேசிக்கிறோம். இதே புதுசா நம்ம வடநாட்டுக்கு போனோம்னா ஹிந்தி தெரியாது நமக்கு,
என்னதான் நீங்க கத்துக்க சொன்னாலும் புரிஞ்சு கத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். நான் கத்துப்பேன், போற போற போக்குவரா அரசியல் சம்பந்தப்பட்டு. இல்ல இல்ல நான் கத்துப்பேன், நான் வந்து இந்த உலகத்தின் பிரஜை என்ன லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வரலாம். கத்துக்கலாம் கத்துக்கலாம், அது அது வேற சரி, எல்லா லாங்குவேஜ் கத்துக்கலாம், அது நம்ம விருப்பப்பட்டு கத்துக்கலாம். ஓகே சரி, நம்ம இந்த டாபிக் டைவர்ட் ஆகும், டாபிக் டைவர்ட் பண்ணணும். அதான் இதுக்கு போகலாம். சரி, லாங்குவேஜ்ங்கிறது எதுக்கு? ரெண்டு மனுஷங்கள் ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன்னா உனக்கு புரிய வைக்கணும், அதுக்கு இந்த கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம்ல. ஓகே, அனிமல்ஸுக்கு நமக்கும் இந்த டிஃப்ரென்ஸே இந்த கம்யூனிகேஷன் தான். ஒரு அனிமல்னால இன்னொரு அனிமல்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனா ஒரு மனுஷனால பேசி புரிய வைக்க முடியும். அதுதான், அதனால அந்த பேசுற அந்த கம்யூனிகேஷன் தான் நம்மளை இவ்வளவு டெவலப் ஆக வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கத்தி ஓசை எழுப்பி அப்புறம் பேசி ஒவ்வொருத்தரும் லாங்குவேஜ் வந்து அந்த லாங்குவேஜ் லிட்ரேச்சர் வந்து இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அது சினிமாவா வந்து ஸோ எம்பாக்கிட்ட எல்லா கம்யூனிகேஷன் தான். அதாவது ஃபிலிம் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இப்ப தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சினிமாக்காரனும் ஒரு சினிமாக்காரனும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பர்சன் ஒர்க் பண்றப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப ஸ்பாட்ல ஒரு கேமராமேன் அப்ப நம்மளே யூடியூப்ல ஒர்க் பண்ணப்ப இருக்கட்டும், ஒரு ஸ்பாட்ல நம்ம பேசுறது யாருக்கும் புரியாது. அந்த கோட் வேர்ட்ல மீடியம் க்ளோஸ் எடு, அது எடு, இதெடு, இப்படி கட் பண்ணலாம், அப்படி கட் பண்ணலாம், ஏன் இப்படி கட் பண்றோம் புதுசா ஒருத்தனுக்கு பார்த்தனுக்கு தெரியாது. இப்ப நானும் ஒரு எடிட்டர் பேசுறேன்னா நீங்க கட் பண்ண அங்க வச்சுட்டேன் இங்க வச்சுட்டா பண்ணிட்டான், புதுசா ஒருத்தன் பார்த்து ஏன் இப்படி பண்றாங்க இது அப்படியே நல்லா தான் இருக்காது, ஆனா அது எடிட்டருக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன் அப்படி பண்றான். அதே ஒரு கேமராமேன் இது இப்படி ஜூம் இன் போ அப்படி போனங்கிறப்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கா அதை புரிஞ்சுக்கிற நடிக்கிறவனுக்கே அதை புரியும், ஏன் இப்படி எடுக்கிறாங்க நல்லா தானே இருக்கு, எதுக்கு இன்னொரு சைட் போறாங்க அப்படிங்கிறது புரியாது. ஆனா அது கேமராமேனுக்கு தெரியும், ஓகே இப்படி போனா இன்னும் நல்லா இருக்கும், அதனாலதான் இன்னொரு டேக் போக சொல்றாங்க. சோ இதுதான் ஃபிலிம் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்படிங்கிறப்ப நம்ம ராம் பத்தி பேசிருந்தோம்னா அதனால பேசுவாங்க. ஸோ சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லுவோம், ராம் வந்து சிம்பிளா ஒரு இன்டர்வியூல ராம் ராம் பத்தி நம்ம ராம் மிஸ்கின் எல்லாம் பேசுறதுனால அந்த இன்டர்வியூ ஞாபகம் வந்துருச்சு. சிம்பிளா சொல்லியிருப்பாரு, தொல்காப்பியம், நம்ம தொல்காப்பியம்னா ஒண்ணும் இல்லை, நம்ம சின்ன வயசுல நமக்கு பேசிக் தமிழ்ல சொல்லி தந்ததுதான். இந்த சிறுத்தினை முல்லை திணைகள்லாம் படிச்சிருப்போம்ல, அஞ்சு ஐநிலங்கள் கூட்டி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதெல்லாம் இருக்கும். புறத்திணை அகத்திணை இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து தொல்காப்பியத்துல ஒரு மூணு இருக்கும், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், மூணு விஷயம் இருக்கும். ஓகேவா, ஸோ இதேதான் நம்ம இப்ப எடுக்கிற சினிமாக்கும். முதற்பொருள்னா நிலமும் பொழுதும். ஓகே ஓகேவா, நிலம்ங்கிறதா இந்த அஞ்சு நிலம், குருதி முல்லை மருதம் நிகழ் பாலை. ஆமா, பொழுதுங்கிறது பெரும்பொழுது திரும்பொழுதுன்னு ரெண்டு இருக்கு. பெரும்பொழுதுனா சீசன், இப்ப நம்ம விண்டர் சீசன், சம்மர் சீசன் இது சொல்றோம். திருப்பொழுதுனா ஒரு டேவை பிரிச்சிருப்பாங்க, காலை மாலை பிற்பகல் அந்த இது. இதுல ஒரு ஆறு இருக்கும், இதுல ஒரு ஆறு இருக்கும், எக்ஸாக்டா கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ நிலமும் பொருளும், கருப்பொருள்னா இப்ப ஒவ்வொரு அந்த இதுக்கும் ஒரு இது இருக்கும், அந்த டேபிள் பெரிய டேபிள் படிச்சிருப்போம்ல, குறிஞ்சிலை இது தெய்வம் இது, ஸோ அதெல்லாம் கருப்பொருள். உரிப்பொருள்னா சப்ஜெக்ட், நம்ம என்ன சொல்ல போறோங்கிறது உரிப்பொருள். ஸோ நீ என்ன சொல்ல வரங்கிறத உன்னோட முயற்பொருளும் கருப்பொருளையும் வச்சுதான் இப்போ சொல்லணும். அதனாலதான் அவ்வளவு பெரிய பாட்டு இருக்கும். ஸோ நீ பேரலா இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீ ஒரு ஷாப் எடுக்கிற, அந்த ஷாப் எதுக்கு எடுக்கிற? ஸோ ஒரு ஸ்க்ரீன் எடுக்கிற, அந்த ஸ்க்ரீன் எதுக்கு எடுக்கிற அப்படிங்கிறப்ப அந்த எமோஷனை, அந்த எமோஷனை கன்வே பண்ணணும், அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா நீ நீ ஃபஸ்ட் ஸ்க்ரீன் எழுதுறப்ப என்ன பண்ணுவேன், இது எங்க நடக்குது, காலையில் நடக்குதா மதியம் நடக்குதா, அதே மாதிரி அது இப்போ ஒரு வீடுனா வீட்டுக்குள்ளே நடக்குதா வீட்டுக்கு வெளியே நடக்குதா. இப்போ ஒரு சண்டை போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போடுற சண்டை வேற, வீட்டுக்கு வெளியே போடுற சண்டை வேற, காலங்காத்தால போற சண்டை வேற, மதியான சண்டை போற வேற, அர்த்தத்தில் நைட்டு போற சண்டை வேற. ஸோ ஸோ இதேதான், இது நீங்க அந்த கவிதைகள், அந்த சங்க இலக்கியங்கள் இதை படிச்சு இந்த லிட்ரேச்சர் படிக்கிறப்ப உங்க சினிமா இன்னும் டெவலப் ஆகும். நீங்க ஒரு சீனை எப்படி போர்ட்ரேட் பண்ணலாம், ஒரு ஷார்ட் எப்படி வைக்கலாம், ஒரு ஷார்ட்டை எங்க கட் பண்ணலாம், இவ்வளவு சொன்னா போதும்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு ஒரு சீன் வளவலன்னு எடுத்தா லேக் ஆகுதுன்னு சொல்றோம், கவிதைகள் ஹெல்ப் பண்ணும். கவிதைங்கிறது என்ன, பெரிய இதை
ஒரு மூணு வரியில சொன்னா ஹைக்கு, ஒரே வரி ஹைக்கு கவிதையால சொல்ல முடியும். ஸோ அந்த கவிதை எழுதுறது, அந்த கவிதை படிக்க படிக்க உனக்கு அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் வரும். இதில் சொன்னா போதும், இதை இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதான் நம்ம லிட்ரேச்சர் படிக்கிறனால நம்ம சினிமா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றது தான். நெக்ஸ்ட்டு வெற்றிமாறன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் பெருசாக வெற்றிமாறன் பெருசாக நான் கேட்டதே இல்லை. ரெண்டு பேருக்கு தெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ராம் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்தார், அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தார் நான் நேரம். ஓகே. ஸோ நான் மிஷ்கின் தான் நிறையா பார்த்துருக்கேன். மிஷ்கின் அவர் லிட்ரேச்சர் அப்படிலாம் அதையும் தாண்டி பெருசாக அதில் நிறைய விஷயம் சொல்லுவார். சில அது பெருசாக இந்த டாபிக் வராது, ஸோ அதை விட்டுடலாம். சரி ஓகே, வெற்றிமாறன் இந்த மாதிரி வந்து லிட்ரேச்சர் பற்றிலாம் பேசியிருக்காரு. பேசியிருக்கான், நம்ம வந்து அவங்க இன்ட்ரீஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அதனால அதில் கிடைச்ச நம்ம சரிங்க அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு இருக்கோம். இன்னும் அவங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ண அளவில் அவங்க கூடயே இது பண்ணாதான் அவங்க எந்த மாதிரி புக்கு படிக்கிறாங்க. ஸோ அது நான் சொல்றேன்ல, இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே பாலமகேந்திரோட அசன்ஸ் பண்ணணும். அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்த பாலமகேந்திர ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. உண்மைதான், அவங்க வேற வேற படங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கும் தனி யூனிட் ஸ்டைல் இருக்கு. ராம் ஒரு படம் எடுக்க ஒரு மாதிரி ஜோனர்ல படம் எடுக்கிறாரு. ஸோ ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் சொல்றாங்க, எப்படி மாறின ஸ்டைல் எடுக்கிறாரு, முக்கிய ஸ்டைல் எடுக்கிறாரு. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த புக்ஸும் அந்த லிட்ரேச்சரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பாலுமேந்திராட்ட இருந்து வந்தனால அது ஒரு பிளஸ். பிளஸ் இவங்க பேசிக்கா படிச்சிருக்காங்க, லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஓகே நெக்ஸ்ட், அவ்வளோதான் பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஏகாதசியா அது இதை சொன்னல, ஏகாதசியா அது என்ன, ஏகாதசி? ஓ அது ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். தமிழ்ல என்ன சொன்னா இதிகாசம், புராணங்கள்லாம் சொல்றாங்கடா, மகாபாரதம் என்னன்னு இதிகாசம். ஓகே ரெண்டு இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மித்தாலஜின்னு கேள்விப்பட்டு இருக்கா. மித்தாலஜிங்கிறது நமக்கு ராமாயணம் மகாபாரதம். மித்துங்கிறது அது ஒரு என்ன நடக்காத ஒண்ணு, அது இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் மித்து, அதனால அந்த மித்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னா நம்ம இது ராஜா காலத்துல இப்ப ராஜராஜ சோழனை பத்தி பொன்னியின் செல்வனும் அதை பத்தின கதைகள் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இந்த மாதிரி வேற வேற வார்த்தைகள் எனக்கு அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். அந்த கடல் புறா அதெல்லாம் நிறைய அதை படித்தா நான் நிப்பாட்ட மாட்டேன். சோழர்கள் நிறைய புக் வந்துருக்கு, சோழரசர்கள் பத்தி. பொன்னியின் செல்வன் மாதிரி கடல் பூரா, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பார்த்திபன் கனவு, சிவகாந்தன் சபதம். அது இப்ப ரீசெண்டா படித்தது அசுரன், அதுவும் நம்பிதான். ராமர் ராமராசன் ராவணன் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூல ராமாயணம் இருக்கும். ஸோ இது வந்து மித்தாலஜி பேசுவோம். லைக் நம்ம இது மாதிரி தான்டா, நான் இன்னும் உங்களுக்கு படம் மாதிரி சொல்லணும்னா பாகுபலி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த புக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட். அந்த ராஜா காலத்துல அந்த நடக்கிறது அது அது நல்லா இருக்கும் படிக்கிறது. நினைக்கிறேன் சொல்லுங்க.